ஸோ கைஸ், நடக்கக்கூடியாத ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பபுளுக்கு நடந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக ஜாலியாக வீட்டில் அழகாக ராஜா மாதிரி உட்காந்துட்டு கேம் விளாண்டுருக்க பபுளூ. ஸோ ரெண்டு நாளாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப டயர்டாகவே இருந்தான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நோட் பண்ணிவிட்டு, ஸோ என்ன தான் ஆச்சு, ஏன்னா நான் வீட்டில் அவ்வளோக்கும் இருக்க மாட்டேன், எங்கள் அம்மாட்ட கேட்கல தான் தெரியுது, அவர் ரெண்டு நாளாகவே சாப்பிடல, ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரமாகவே சாப்பிடல அப்படின்னாங்க. என்னம்மா இவ்வளோ அசால்ட்டாக இவனை விட்டுட்டா, என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஓகே, இவனுக்கு ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் கண்டே பிடிக்க முடியல. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் படுத்த படுக்கையாக இருக்கும் அவங்க, பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தான். ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஏன்னா இது வந்து இவனுக்கு ஃபஸ்ட் டைம், இது வரைக்கும் இந்த மாதிரி இவன் பண்ணதே கிடையாது. ஸோ ஓகே, இவன் வந்து ஃபுட்டு சாப்பிட்றானா இல்லையா அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டை கடையில் போய் இதுக்கோசரமே வாங்கிட்டு வந்தேன். பட் அதுவுமே அவன் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டான். பட் இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா எனக்கு புரிச்சு இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி மென்டலி ஏதோ கதகளி. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல். ஸோ ஓகே, உடனே பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு போயிட்டேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனை வந்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கே ஓடி போயிட்டான். அப்புறம் இவனை போய் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ இவனை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காருக்குள்ளே ஏற்றியாச்சு மக்களே. ஓகே, ஸோ இதுக்கு மேலே இவனுக்கு என்ன நடக்க போகுது ஸோ அப்படின்றதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காருக்குள்ளே ஏற்றினோடனே பதுசாக உட்காந்துக்கிட்டான் மக்களே. ஸோ நல்ல பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக உட்காந்துக்கிட்டான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் வாழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புலாம் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிச்சு மக்களே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டு, ஸோ அப்புறம் அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டு ஒரு செட்டில் பண்ணியாச்சு இவனை. ஸோ இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட தான் நம்ம இவனை கூட்டு போக போகிறோம். அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் தான், அதாவது வெட்டினரி, அதாவது அனிமல்ஸ்கோசரம் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக தான் தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகக்குள்ள ஃபுல் அட்டகாசம் மக்களே, காரையே சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கிறான், கத்துறான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் பண்ணான், என்னன்னு கேட்டிங்கன்னா காருக்குள்ளேயே பாத்ரூம் போயிட்டான். அது வேறு விஷயம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ண மக்களே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்தாச்சு. ஸோ இது ஆக்சுவலாக பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் இருந்தாலும் இந்த இடம் பெஸ்ட்டு, அதாவது வெட்டினரிக்கு அதாவது அனிமல்ஸ் எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னு கூகுளில் இருந்துச்சு. அது இல்லாமல் 5-star ரேட்டிங் இருந்துச்சு. ஓகேன்ட்டிங்க நான் கூட்டு வந்துட்டேன். ஸோ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, இவனை என்ன சொல்ல போகிறாங்க, ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் இவனை ஹாஸ்பிட்டல் பக்கமே நாங்கள் கூட்டு போனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமாகச்சு மக்களே. ஸோ ஓகே ரைட்டு, இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ வரமாட்டான், ரோட்டோட சேர்ந்து ஏதோ பூனை கூட சேர்ந்து ஓடி போயிடுவான் தான் நினச்சிட்டு கூப்பிட்டு போனேன். பட் அங்கே என்ன திரும்ப பண்ணான், அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வா பபுளு அப்படின்னு சொன்னோடனே இரா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக வந்துட்டான் மக்களே உள்ளே. ஸோ உள்ளே வந்த உடனே டக்குன்னு வெயிட் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே, இவனை எவ்வளோ தான் வெயிட் இருக்காங்க அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் மிஷினில் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக இவன் செம்ம வெயிட்டாக இருப்பான் மக்களே, நம்மளாலே அவ்வளோக்கும் தூக்க கஷ்டப்படுவோம். பட் இப்போ ஆக்சுவலாக 4 kg தான் இருக்கான், ஏன்னா அந்த ஒரு வாரம் ஃபீவரில் ரொம்ப நொந்து போயிட்டான் மக்களே. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு ட்ராப்ஸ் ஏற்றி, ஸோ நிறைய விஷயம் பண்ணாங்க. கொஞ்சம் நிறைய கத்தனா, அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னா நீங்களும் பார்க்கக்கூடாது. ஸோ ஏன்னா அது வேறு மாதிரி ஒரு விதத்தில் போயிடும், வைலன்ஸாக போயிடும். அதனால் அது கொஞ்சம் கத்த தான் செய்வாங்க ஊசி போட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இந்த மருந்தெல்லாம் ஊற்ற சொன்னாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த மருந்து, ஏன்னா இப்போ இந்த மருந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஊற்றணும், இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அழகாக அந்த மூக்கை மூடி அப்படியே கரெக்டாக ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ட்ராப்ஸ் ஏற்றிட்டு இந்த மருந்துலாம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து மருந்து சாப்பிட ஆரம்பித்தான், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுட்டும் சாப்பிட ஆரம்பித்தான். அப்புறம் மருந்து கொடுக்குள்ள என் கையும் கிழிச்சு விட்டான். அது மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு, கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஒரு டவுட்னா அவனுக்கு இதுக்கு மேலே ஃபீவர் இருக்கா இல்லை ஃபுல் க்யூர் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணால் இந்த தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் எப்படி செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கில் வச்சு நார்மலாக டெஸ்ட் பண்ணலாம். பட் பபுளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 100 இருக்கக்கூடாது, அதாவது இப்போ இதில் வந்து 37 காமிச்சுன்னா 98 அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து 33 காமிச்சிருக்கு, ஒரு 95 வச்சுக்கோங்க. பட் மனுஷனும் சரி விலங்குகளும் சரி 100 இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பபுளுக்கு ஆக்சுவலாக எங்கே வைக்கணும் டெம்பரேச்சர்னு கேட்டிங்கன்னா அதோட பேக் சைடில் தான் வைக்கணும். பட் நம்ம இந்த வீடியோக்கோசரம் வைக்கல. ஸோ இந்த வீடியோக்கோசரம் நம்ம அதோட ஹார்ம்ஸில் வச்சுருக்கோம். அதில் ஆக்சுவலாக எவ்வளோ காமிச்சிங்கன்னா 33 தான் வந்திருக்கு. ஸோ அதோட பேக்கில்
நம்ம வைக்கல, அது எதுவும் எடுத்துக்காதீங்க. பட் அங்கே தான் வச்சு நம்ம நார்மலாக டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 34-33 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது நார்மலாக இருக்கான் பப்ளூ, இப்போதைக்கு ஃபுல் க்யூர் ஆகிட்டான். ஸோ மெயின் ரீசனே நாங்கள் அவனுக்கு வேக்சினேட் செகண்ட் வேக்சினேட் போடாத காரணம் தான். ஸோ அவ்வளோதான் மக்களே.